இப்போ பெங்களூர் வெதர் ரொம்பவே மோசமாக இருக்குது. பயங்கர காற்று, அப்பப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே ஃபுல்லி பேக்டாக தான் வந்து போவோம். என் பையனுக்கு ரெயின் கோட் எப்பயுமே பேக்கில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன். ஆயிலெலாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னு. அன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்து பார்த்தா ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. என்ன தான் காரில் போனாலும் பைக்கில் ரவுண்ட் அடிக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பானிபூரி சாப்பிடவே கூடாதுன்னு பல வாட்டி நினச்சாலும் அந்த இடத்த க்ராஸ் பண்ணோன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இங்கே வந்து 6 வெரைட்டிஸ் ஆஃப் பானிபூரி இருக்கும். மின்ட்டு, கொரியாண்டர், நார்மல் புளி, ஜல்ஜீரா, ரெண்டு ஸ்வீட்டு, அதெல்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சு. ஸோ அல்ஃபஹாம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன தான் இங்கே கிளைமேட் மோசமாக இருந்தாலும் கோல்டு காஃபி என்ன வந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம். எங்களை மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.